படம் நல்லா இருந்துச்சு. உதயநிதி ஆக்டிங்கா? உதயநிதி ஆக்டிங் ஒழுங்காக அது இல்லை, படத்தோட கான்செப்ட்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு டிஎம்கேவே ஏடிஎம்கே ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. 234 தொகுதியிலே ரெண்டாவது ஜெயிக்கிறது, அப்புறமா வந்து சபாநாயகரை வந்து ஆக்கிறது, இது எல்லாமே வந்து ஏடிஎம்கே பண்ணி வச்சதாக டிஎம்கேவே எடுத்து போட்டு காமிக்கிற மாதிரி இருக்குது. அதில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். சாங்ஸு எல்லாமே வந்து சுச்சுவேஷன் சாங்ஸாக தான் இருக்குது, எதுவுமே வந்து டான்ஸ் பண்ணுற மாதிரி சாங் இல்லை. நல்லா இருந்துச்சு. இல்லை ரொம்ப பெஸ்ட்டாகவே பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு ஆக்சுவலி. இல்லை அவர் எப்பயுமே ஒரு சமூக கருத்து சமநிலைன்ற ஒரு விஷயத்தை வச்சுட்டே இருப்பார், அது இந்த படத்துலேயும் மாறலை. அவர் என்ன சொல்ல கடந்த ரெண்டு படங்களையும் என்ன சொல்ல விரும்பினாரோ இந்த படத்தையும் அதெல்லாம் சொல்லியிருக்காரு. ரொம்பவே முக்கியமாகவே நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப தனித்துவமாக இருந்தது, மற்ற படங்கள்லாம் தாண்டி அவர் லெஜெண்டு. இதில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. வடிவேல் சார் தான் ஆக்சுவலி ஹீரோ இந்த படத்துக்கு, அப்படி தான் பண்ணியிருக்காரு. ரொம்பவே நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு. அவர் யூஸ்வலாகவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார், எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சு அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா நடிச்சிருந்தார். அவரோட ஆக்டிங் எல்லாம் சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. அதை வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் கூப்பிட்டது. எல்லாரும் சமம், அதை எல்லாரும் ஒத்துக்கணும், அதுதான் அவங்க சொல்கிறது. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் எல்லாரும் பார்க்கணும், கண்டிப்பாக பாருங்கள். நல்ல படம், நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக நடிச்சிருக்காரு. வடிவேலு சார் வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. அவங்க பேசணும்னு நினச்ச அரசியலில் ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு புரிதலை கொடுக்கக்கூடிய ஒரு படம், கண்டிப்பாக பார்க்கணும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல படம். மாரி செல்வராஜ் ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டு எடுத்திருப்பார்னு பார்த்தா, ஆனால் ரொம்ப பொறுமையாக அமைதி காத்து நல்ல கதையாக அமைதியாக அழகாக சொல்லியிருக்காரு. வடிவேலு இவ்வளோ நாள் நடித்து பார்த்துருக்கேன் நான், ஆனால் அவரை பார்த்து சிரித்து பிரித்து தான் இருந்திருக்கேன். ஆனால் அவர் ஒரு பெரிய நடிகர் நண்பதை இந்த படத்தில் வந்து நிரூபிச்சிருக்காரு. அதே மாதிரி உதயநிதியும் வந்து எல்லா படத்தையும் அல்பெரிய இது பண்ணுவார், இது பண்ணி நீட்டாக பண்ணியிருக்காங்க. மாரி செல்வராஜும் சரி, வடிவேலு அவர்களுக்கு ரொம்ப தேங்க்ஸு. இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் நல்லது, நல்ல அம்மா கேரக்டரு ஹீரோயின் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டர் அவங்க அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல படம். ஜாதி படம் அந்த மாதிரிலாம் எதை சொல்கிறதுக்கான எதுவுமே இல்லைங்க. என்னென்னா இப்படியெல்லாம் இருக்குது, ஒளிமறைவாக இருக்கிறது என்று வெளிப்படுத்தியிருக்காங்க, அவ்வளோதானே தவிர இது ஜாதி படம் எதுவும் இல்லை சார். தேங்க்யூ.